எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் பிரதர். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். 26 வயசு கார்த்திக் நாராயண் இப்ப எப்படி இருக்காரு? வேலை 26 வயசு பையன் மாதிரி இருக்காரு. ஹோப்ஃபுல்லி ஹோப்ஃபுல்லி 27 ஹோப்ஃபுல்லி இந்த இயர்ஸ் மாதிரி. ஓவர் தி இயர்ஸ் ஐ ஹவ் கெயின் சம் எக்ஸ்பீரியன்ஸ் யூனோ இன் ஃபில்ம் மேக்கிங் ஆஸ் வெல் ஆஸ் லைஃப் இன் ஜெனரல். ஸோ ஹோப்பிங் ஃபார் தி பெஸ்ட். இந்த மந்த் 27 வருதுன்னு நினைக்கிறேன். Yeah, I'm going to be 27. ஸோ அட்வான்ஸ் விஷஸ் எங்க டீம் சார்பா. Thank you so much. ஸோ நவரசா எப்படி வந்திருக்கு? நவரசா வந்து நல்லா வந்திருக்குன்னு நம்புறோம். அஸ் அ டீம் வி ஆர் வெரி எக்ஸைட்டட். ஏன்னா இங்க ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஒரு 3 இயர்ஸா நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஸ்கிரிப்ட். அண்ட் இட் வாஸ் சப்போஸ் டு பி அ ஃபீச்சர் ஃபிலிம் இன் தி பிகினிங். அண்ட் வென் மணி சார் கேம் அப் வித் திஸ் ஆஃபர் அப்படியே கண்ண மூடிட்டு ஐ ஜம்ப் ரைட். இவ்வளவு சீக்கிரமா மணிரத்னம் சாரால அங்கீகரிக்கப்படுறது எப்படி இருக்கு உங்களுக்கு? இது உங்க பக்கெட் லிஸ்ட்ல இருந்ததா அந்த இதெல்லாம்? இல்ல, அதாவது இது கண்டிப்பா என்னோட பக்கெட் லிஸ்ட்ல வந்து கிடையாது. பிகாஸ் லாஸ்ட் இயர் அந்த லாக்டவுனால எல்லாரோட ஒர்க் அஃபெக்ட் ஆனப்ப வந்து ஐ வென்ட் டு கோயம்புத்தூர் டு ஸ்டே வித் மை பேரண்ட்ஸ் ஃபார் லைக் 10 டேஸ். ஸோ அப்பதான் காட் டெக்ஸ்ட் ஃப்ரம் அரவிந்த் சாமி சார் சேயிங் இந்த மாதிரி மணி சார் வந்து உங்க நம்பர் கேட்டிருக்காரு, ஸோ கேன் ஐ கிவ் இட் டு ஹிம் அப்படின்னாரு. நான் ஃபார் செகண்ட் ஐ வாஸ் லைக் வெரி கன்ஃபியூஸ் பிகாஸ் சார் அவர் எதுக்கு வந்து என் நம்பர் வந்து கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்டேன். பட் ஹி வாஸ் லைக் அது ஒரு சர்ப்ரைஸா இருக்கும்னு நினைக்கிறேன் கார்த்திக் உங்களுக்கு, அவரே வந்து சொல்லுவாரு அப்படின்னு சொன்னாரு. ஸோ தட் இஸ் ஆஃப் தி என்டையர் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட். ஸோ வெரி நெக்ஸ்ட் டே வந்து ஐ காட் அ டெக்ஸ்ட் ஃப்ரம் மணி சார் சேயிங் இந்த மாதிரி நவரசான ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு கார்த்திக், ஸோ 9 டேரக்டர்ஸ் வி ஆர் கோனா ஒர்க் ஆன் அன் ஆந்தாலஜி, லெட் மீ நோ இஃப் யூ ஆர் இன்ட்ரஸ்டட். ஸோ தட் இஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். ஓகே, ஷூட்டிங் ஸ்பாட்க்கு விசிட் எதுவும் பண்ணாரா? இல்ல இல்ல சார், ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரல. பட் அதுக்கு முன்னாடி வந்து நிறைய ஜூம் கால்ஸ் வந்து இருந்துச்சு ரிகார்டிங் ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன் ஆகட்டும் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அதெல்லாமே வந்து நிறைய மீட்டிங்ஸ் வந்து போச்சு பிஃபோர் ஷூட். ஓகே, அற்புதம் ஆச்சரியங்க செக்மெண்ட் தான் உங்களுக்கு சொல்லியிருந்தாங்கன்னு கேள்விப்பட்டிருந்தோம். ஸோ எதனால அந்த டாபிக்? அந்த இது வந்து நான் ரிக்வெஸ்ட் பண்ணி வாங்கினதான் மணி சார் கிட்ட. பிகாஸ் நீ கேம் அப் வித் திஸ் ஐடியா ஆஃப் நவரசா அந்த இண்டிவிஜுவல் ரசாஸ் அப்படிங்கிற ஐடியா கொடுக்குறப்போ, ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் தட் கேம் டு மை மைண்ட் வாஸ் திஸ் ஒன். So that's why immediately I asked him, sir, and the wonder is வந்து இஸ் ஸ்டில் அவைலபிள் யாராச்சும் வந்து பண்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஹி செட் இல்ல கார்த்திக் தட் இஸ் அவைலபிள் அப்படின்னு ஐ செட் சார் பிளீஸ் லெட் மீ டு இட் அப்படின்னு. பார்த்தாரா சார் எதுவும்? சார் பார்த்தாரு, ஹி ரியலி லைக் தி அவுட் புட். அண்ட் அதுலேருந்து வந்து சில மைனர் கரெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து சொன்னாரு. ஸோ அதுவும் நாங்கள் ஒர்க் பண்ணி, ஸோ ஓவர் ஆல் தி ஃபைனல் அவுட் புட் ஐ திங்க் இட் ஹஸ் கம் அவுட் வெல். சூப்பர். ஸோ படத்தோட கேஸ்டிங் உங்களது பிரவீன் சாமி சார், பிரசனா, ஸோ அவங்களை பற்றி கொஞ்சம் அரவிந்த் சாமி சார் சரி பிரசன்னா சார் சரி ரெண்டு பேர் கூட நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருக்கேன். அண்ட் இந்த ஸ்கிரிப்ட் வந்து நான் ஐ திங்க் பிஃபோர் 2 இயர்ஸ் இட்செல்ஃப் ஐ ஷேர்ட் இட் வித் அரவிந்த் சாமி சார். ரொம்ப ஒரு ரஃபா ஒரு ஐடியாவா வந்து கன்சீவ் ஆனப்பவே நான் வந்து அவர்கிட்ட கூப்பிட்டு சொன்னேன், சார் இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து இருக்கு அப்படின்ட்டு. அண்ட் ஹி ஆல்சோ ஃபவுண்ட் இட் வெரி எக்ஸைட்டிங். ஏன்னா பேக் தென் வந்து விடன் நோ டு வாட் எக்ஸ்டென்ட் வந்து வி கேன் டேக் இட் தியேட்டர் கிளிங்கிற அந்த ஒரு தாட் வந்து இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் திஸ் வாஸ் லைக் அ பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் ஃபார் எவ்ரிபடி இன்வால்வ்ட். உங்களோட ஃபர்ஸ்ட் படமே சொந்த படம் தான். இப்ப நவராஸ் வந்து ஒரு செக்மெண்ட் தான், ஆனா நீங்க வந்து இது வந்து எனக்கு 100% நான் பண்ண மாதிரி இருந்தது அப்படின்னு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க. அப்படி எதனாலன்னா ஐ திங்க் இட் இஸ் த கிரியேட்டிவ் ஃப்ரீடம். பிகாஸ் அந்த ஃபர்ஸ்ட் படத்துல ஒர்க் பண்றப்ப எந்த ஒரு கிரியேட்டிவ் ஃப்ரீடம் வந்து கிடைச்சதோ, பிகாஸ் பேக் தென் நோபடி நியூ யூ நோ ஹூ ஐ வாஸ் அண்ட் டீம்ல ஒர்க் பண்ண. அண்ட் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு ரஹ்மான் சார் வந்து ஹி வாஸ் தி ஒன்லி ஸ்டார் காஸ்ட் ஆன் போர்ட். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் I think the freedom வந்து இட் வாஸ் லைக் கிரேட் இன் திஸ் ஒன். அந்த ஃபர்ஸ்ட் படத்துல எனக்கு என்ன ஒரு கிரியேட்டிவ்லி ஒரு லிபரேட்டிங் ஒரு ஃபீல் இருந்துச்சோ அதே மாதிரி வந்து இதுல இருந்துச்சு கண்டிப்பா. இல்ல இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படம் இருக்கணும்னா சொந்த படம் எடுத்தா தான் முடியும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐ திங்க் அது சொந்த படங்கிறத தாண்டி வந்து த பீப்புள் தட் வீர் அசோசியேட்டிங் ஆர்செல்ஸ் வித் ஐ திங்க் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் படத்துல வந்து நாங்க ஓன் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதுனால ஐ டென்ட் ஹேவ் டு ஆன்சர் டு எனி ஒன், யூனோ ஐ ஹேட் த கம்ப்ளீட் ஃப்ரீடம். பட் வென் இட் கேம் டு நவரசா யூனோ I was working with lot of legends like Mani sir and vandu co-production panna Jayendra sir Netflix ellarume vandu they gave me enough freedom to kind of you know go all out. Yeah, Manithran sir approach panumbodhu illa ivlo directors irukanga ivlo cast crew irukanga so nama oru chinna part ah irukome abindra oru nervous bayam irundhadha? இல்ல அது கண்டிப்பா இருந்துச்சு. இனிஷியலி வந்து எனக்கு காட் டு நோ சரி யார் யார் மற்ற டேரக்டர்ஸ் எல்லாம் யார் யார் எவ்வளோ லைக் ஹூஆர் ஆல் இன்வால்வ் அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ கண்டிப்பா நர்வஸா தான் இருந்துச்சு. பிகாஸ் ஐ ஃபெல்ட் யூனோ இட் வாஸ் அ ஹானர் டு ஒர்க் வித் யூனோ சச் லெஜண்ட்ஸ். அது கண்டிப்பா இருந்துச்சு இனிஷியலி த ஜிட்டர்ஸ் வெதர். சோ இப்போ முன்னலாம் நாம ஒரே ஸ்ட்ரெச்சில ஒரு ரெண்டு பிரேக் விட்டு படம் ஃபுல்லா எடுத்து முடிச்சுடுவாங்க. பட் இப்போ ஆஃப்டர் லாக் டவுன் அப்படிங்கற மாதிரி ஃப்ரீ டைம் தான் எடுக்க முடியுது. சோ அந்த பிரேக் கோர்வையா அந்த கிரியேட்டிவ் ப்ராசஸ் பண்ண முடியுதா? அதுல என்ன டிஃபிகல்டிஸ் இருக்கு அதெல்லாம்? Yeah, I mean, initially it was a bit difficult. And then நம்ம ஒரு ஒர்க் ஃப்ளோல வந்து நம்ம பிளான் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா, சரி ஓகே இந்த ஒரு ஃப்ளோல வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அண்ட் கிரியேட்டிவாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இட் டசன்ட் யூனோ ஒர்க் ஆல் த டைம். ஸோ ஒரு நம்ம ஒரு ஸ்டோரி இல்லை நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்க்ரீன் பிளே அந்த மாதிரி இஃப் யூ ஸ்டார்ட் டு ரைட் அப்படின்னா ஐ கைண்ட் ஆஃப் ஃபீல் யூனோ இட் இஸ் லைக் அந்த ஒரு மொமெண்ட்ல வந்து கேப்சர் பண்ணுறேன். இட்ஸ் லைக் யூனோ கேப்சரிங் அ லைட்னிங் இன் அ பாட்டில். அந்த மாதிரி தான் வந்து நான் பார்க்குறேன்.
ஸோ அந்த மாதிரி ஒர்க் ஃப்ளோலாம் டிஸ்டர்ப் ஆகிறப்ப கொஞ்சம் இனிஷியலி யூனோ ஐ வாஸ் ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட் டு ட்ரா மோட்டிவேஷன்ஸ் ஃப்ரம் சரி இதை நம்ம வந்து எதுக்காக வந்து பண்ணுறோம் யாருக்காக பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த ஒரு லேக் ஆஃப் மோட்டிவேஷன் இருந்துச்சு பட் ஐ திங்க் இட் வாஸ் ஆல்வேஸ் கீப்பிங் த லார்ஜர் பிக்சர் இன் மைண்ட் சரி இது ஃபைனலாக ஆடியன்ஸுக்கு போய் வந்து சேர்றப்போ ஒரு நல்ல படமாக போய் சேரணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட பண்ணதான் ஓகே இல்லை அரவிந்த் சாமி சார் பிரசன்னா சூஸ் பண்ணது நீங்கள் தானா இல்லை மணி சாரே ரெக்கமெண்ட் பண்ணாரு இல்ல மணி சார் வந்து ஹி கேவ் த கம்ப்ளீட் ஃப்ரீடம் காஸ்ட் வந்து நீங்க யாரை சொல்றீங்களோ அவங்களை வச்சு போய்க்கலாம் அப்படின்னு ஹி கேவ் தட் 100% ஃப்ரீடம் சோ எங்கயாவது ஒரு இடத்துல சின்ன தடுமாற்றம் இருந்ததா மணி சார் சொல்ற மாதிரி நம்ம பண்ணிட்டோமா இல்ல அந்த மாதிரி கொஞ்சம் பயம் இருந்ததா கடைசில முடிச்ச பிறகு பயங்கர தாண்டி ஒரு பொறுப்பு தான் இருந்துச்சு என்னன்னா சரி நம்மளை நம்பி வந்து இவ்வளவு பெரிய இது விஷயத்த வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப அதை நம்ம நல்லா யூட்டிலைஸ் வந்து பண்ணிக்கணும் ஏன்னா ஒரு நம்பிக்கையின் பேர்ல தான் வந்து மணி சார் ஆகட்டும் எல்லாருமே வந்து கேம் இன்டு தட் ப்ராஜெக்ட் சோ எனக்கு என்னன்னா அவங்க இதை வந்து அவங்க அவுட் புட்ல வி ஷுட் யூ நோ சாட்டிஸ்ஃபை தம் We shouldn't let them down அப்படிங்கற அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இருந்துச்சு கண்டிப்பா லாக் டவுன் கடுத்து இன்னும் தியேட்டர்லாம் ஓபன் பண்ணல சோ சார் நீங்க ப்ரொடியூசராவும் நீங்க எப்படி இத பாக்குறீங்க தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் அப்படிங்கற மாதிரி இல்ல நஷ்டங்கறத தாண்டி ஐ திங்க் இட்ஸ் a difficult period for everybody involved right அது வந்து தமிழ் சினிமாக்கு மட்டும் கிடையாது லைக் a lot of people அவங்களோட ஜாப் இதெல்லாம் வந்து இப்போ இழந்து தான் வந்து இருக்காங்க பட் ஐ திங்க் OTT வந்து இட்ஸ் a blessing for all the producers ஏன்னா இப்போ வந்து லாஸ்ட் இயரும் சரி இந்த வருஷமும் சரி த தியேட்டர்கல் சிச்சுவேஷன் வந்து இட் இஸ் வெரி அன்சர்டன் ஸோ ஐ திங்க் இட் இஸ் அ பிளெஸிங் ஃபார் ஆல் தி ப்ரொடியூசர்ஸ் இல்லை உங்களோட கம்ஃபர்டபுள் ஜோன் ஓடிடியா இருக்கா ஆ கண்டிப்பாக இருக்கு இருக்கு அது வந்து ஐம் நாட் கோன் அ லை ஏன்னா இப்போ சில ஸ்கிரிப்ட்ஸும் வந்து இதை நம்ம சரி இது தியேட்டர்கில் வந்து எடுத்து போக முடியாது அப்படின்னு வந்து நமக்கு அந்த ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜ்லேயே தெரிஞ்சிடும் ஏன்னா இப்போ நம்ம தியேட்டர்ஸ் அப்படின்னு போகிறப்ப வந்து தெர் ஆர் லைக் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ் ஆட் வி ஹவ் டு கேட்டர் டு அண்ட் எல்லாத்துக்குமே வந்து காமனாக என்ஜாய் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்து சில காம்ப்ரமைசஸ் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும் பட் இதில் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை ஸோ இப்போ நீங்கள் பண்ண படங்களில் மோஸ்ட் க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னா நீங்கள் எதை சொல்வீங்க நவரசா சொல்லலாமா கண்டிப்பா சொல்லலாம் ஏன்னா இல்ல ஐம் நாட் ஜஸ்ட் சேயிங் திஸ் பிகாஸ் யூ நோ இட் இஸ் கோயிங் டு பி தி லேட்டஸ்ட் பட் என்னன்னா ஐ திங்க் தட் ஐடியா ஆஃப் தி ஸ்கிரிப்ட் வந்து இட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங் ஏன்னா இது ரொம்ப நாளா வந்து எனக்கு உள்ளே இருந்த ஒரு ஐடியா ஸோ ஐம் ஃபைனலி ஹாப்பி தட் யூ நோ ஐம் கெட்டிங் எ சான்ஸ் டு டெல் தி ஸ்டோரி தனுஷ் சாரோட நெக்ஸ்ட் ஸோ அது எப்படி போயிட்டு இருக்கு இல்ல அந்த வர்க் நல்லா போயிட்டு இருக்கு வில் பி ஸ்டார்டிங் தி நெக்ஸ்ட் ஷெட்யூல் இன் கப்பல் ஆஃப் டேஸ் ஸோ அஸ் அ ஃபிலிம் தட் இஸ் கமிங் அவுட் வெரி வெல் நம்புறோம் டீமா எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க ஸோ அதுக்கான டைம் வரப்போ கரெக்டா அதை பத்தி பேசலாம் இப்போ எங்க போனாலும் ஜென்ரலா ஒரு குவஸ்டின் கேட்பாங்க உங்களுக்கு அந்த உங்களோட படம் டிராப் ஆன படம் அந்த படம் பத்தி கேள்வி நிறைய பேர் கேட்பாங்க அதுல இருந்து எப்படி நீங்க வெளியே வரீங்க நீங்க எப்படி அவாய்ட் பண்றீங்க இல்ல டிராப் ஆன படம் ஆசன் ரிலீஸ் ஆகாது இது கேக்குறீங்களா இல்ல ஒரு படமா நம்ம முடிச்சு வச்சிட்டோம் எண்ட் ஆஃப் தி டே இந்த படம் வந்து ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆனாதான் அதுல வேலை செஞ்சிருக்கிற எல்லாத்துக்குமே வந்து அதுல ஒரு பலன் வந்து இருக்கும் இனிஷியலி லைக் ஐ சட் இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு டீல் வித் தட் க்வெஸ்சன் ஏன்னா இட் வாஸ் வெரி அன்சர்டன் அது எப்போ வரப்போகுதுன்னு தெரியாது எப்படி அது வந்து யாருக்குமே நோபடி நியூ தி ஆன்சர் பட் ஐ திங்க் நவ் திங்ஸ் ஆர் கெட்டிங் பெட்டர் சோ ஹோப்ஃபுல்லி தட் வில் ரீச் தி ஆடியன்ஸ் வெரி சூன் நீங்க வந்து ரொம்ப இயர்லியாவே வந்துட்டீங்க இப்ப இருக்க ஜென்ரேஷன் பாத்தீங்க அப்படின்னா கையிலேயே மொபைல் வச்சுக்கிட்டு என்னென்னமோ நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாற்றத்தை எப்படி பாக்குறீங்க நீங்க யாரும் யூடியூப் சேனல் வச்சுட்டு கொஞ்சம் இதாக ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல அதை கண்டிப்பா ஹெல்த்தியா தான் நான் பாக்குறேன் பிகாஸ் நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறப்ப வந்து அப்பதான் அந்த ஒரு ஷார்ட் பிலிம் பூம் வந்து வந்த டைம் கலைஞர் டிவில அந்த ஒரு நாளை இயக்குனருங்கிற ஒரு ப்ரோக்ராம் தான் ஐ திங்க் இட் பாப்புலரைஸ்ட் தட் கான்செப்ட் ஆஃப் ஷார்ட் பிலிம்ஸ் அமாங் யங்ஸ்டர்ஸ் இன் தமிழ்நாடு ஸோ அந்த ஷோ வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து மெனி பீப்புள் வி ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் ஷார்ட் பிலிம்ஸ் ஸோ அந்த ஒரு எக்ஸ்போஷர் வந்து அப்ப இருந்ததுக்கு இப்போ இன்னும் பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் ஸோ இதனால நிறைய பேருக்கு இன்னும் கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஈஸி ஆகும் டு கெட் இன் டு தி இண்டஸ்ட்ரி அவுட் ஆஃப் ஆர்எஸ் நோட் டு கெட் தேர் ஹேண்ட்ஸ் ஆன் ஃபிலிம்ஸ் அதெல்லாமே வந்து ஐ திங்க் இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் தம் இதோட டொனேஷன் வந்து பெப்சிக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதை எப்படி ஃபீல் பண்றீங்க இல்ல தட் வாஸ் அனதர் எக்ஸைட்டிங் பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் ஏன்னா மணி சார் வந்து ஆரம்பத்துல இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு 9 டைரக்டர்ஸ் ஆர் கோனா வர்க் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அண்ட் தென் ஒன்லி ஐ காட் டு நோ தட் வாட் எவர் த இன்கம் தட் வி ஆர் கெட்டிங் ஃபார் திஸ் ஃபிலிம் இட் இஸ் கோயிங் டைரக்ட்லி டு பெப்சி அது ஐ ஃபெல்ட் யூ நோ ஐ சா தட் அஸ் அ வின்-வின் ஃபார் எவ்ரிபடி இன்வால்வ் ஏன்னா இந்த மாதிரி ஒரு லாக்டவுனால வேர்ல்டே வந்து முடங்கி கிடக்கிறப்போ வி ஆர் கெட்டிங் அ சான்ஸ் டு ஒர்க் ஆன் அ ப்ராஜெக்ட் அஸ் வெல் அஸ் வி ஆர் டூயிங் திஸ் ஃபார் அ நோபல் காஸ் ஏன்னா ஒரு படம் ஷூட்டிங் போனாதான் வந்து மற்ற ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாமே ஒர்க் இருக்கும் லைக் அன்லைக் சீஃப் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வி கேன் கோ பேஸ்ட் ஆன் ப்ராஜெக்ட் ஒன் ப்ராஜெக்ட் டு நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஜம்ப் பண்ண முடியும் பட் அதுல இருக்கிற நிறைய இந்த மைனர் டெக்னீஷியன்ஸ் அவங்க எல்லாத்துக்குமே வந்து தினமும் ஷூட்டிங் நடந்தாதான் கெட் யூ நோ தேர் லைவ்லிஹுட் மெட் ஸோ ஐ திங்க் இட் வாஸ் டன் ஃபார் அ வெரி நோபல் காஸ் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் சோ நீங்க இந்த லாக் டவுன்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு கிரியேட்டிவ் ப்ராசஸ் பாதிச்சதா ஏதாவது இல்ல கிரியேட்டிவ் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆச்சு பட் ஐ திங்க் பாதிக்கலன்னு நினைக்கிறேன் இந்த டைம் வந்து நல்லா கொஞ்சம் யூஸ் தான் வந்து பண்ணேன் ஏன்னா இட்ஸ் லைக் வர்க்கிங் ஆன் லாட் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் ரொம்ப நாளா வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்ச படங்கள் சீரீஸ் எல்லாமே வந்து இந்த பீரியட்ல பார்த்து முடிச்சாச்சு சோ லாஸ்டா ஒரே ஒரு க்வெஸ்சன் இப்ப நிறைய ஃபிலிம் டைரக்டர்ஸ் வந்து இந்த நாவல்கள் இலக்கியங்கள் படிக்கிறத ஆரம்பிச்சிட்டாங்க அதுல இருந்து படம் உங்களுக்கு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் எதுவும் இருக்கா நீங்க நாவல்ஸ் அந்த மாதிரி எதுவும் பாக்குறீங்க
இல்ல அடாப்டட் ஸ்கிரீன் பிளே பண்றதுக்கு வந்து கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட் இருக்கு பட் அண்ட் ஐ எம் நாட் வெரி ப்ரவுட் டு சே திஸ் பட் ஐ டோன்ட் ரீட் புக்ஸ் தட் மச் ஐ ஷுட் மேக் தட் அ ஹேபிட் வெரி சூன் பட் அடாப்டட் ஸ்கிரீன் பிளே வந்து பண்றதுக்கு கண்டிப்பா ஐடியா இருக்கு பேஸ்ட் ஆன் யூ நோ அதர் பீப்பிளோட ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே எடுத்து நம்ம டைரக்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஆசை கண்டிப்பா இருக்கு சோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் நவரசா அண்ட் D43 க்கும் எங்களோட டீம் சார்பா ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ Thank you.